हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल इनके नाम पाक पोरुदु शेक्सपियर एलुदुन सोनेट नंबर 154 द लिटिल लव गॉड लाइंग वंस अस्लीप लेड बाय हिज साइड हिज हार्ट इनफ्लेमिंग ब्रांड இந்த லைன்ஸில் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஒரு முறை லிட்டில் லவ் காட், அதாவது கியூபிட் என்ன பண்ணிகிட்டு இருந்ததுதான், தன் கையில் இருக்கிற இந்த லவ் இன்டியூசிங் டார்ச்சை வந்து பக்கத்தில் வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சு தான். வைல்ஸ் மெனி நீம்ஸ் தட் ஓ சேஸ் லைஃப் டு கீப் கேம் ட்ரிப்பிங் பை. அந்த நேரத்தில் லைஃப் லாங் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்கிற டயானாவோடு இருக்கிற நீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்ததுதான், குதிச்சுட்டு வந்துட்டு இருந்ததா, அதாவது குதிச்சு குதிச்சுட்டு வந்துட்டு இருந்ததான். பட் இன் ஹர் மெய்டன் ஹேண்ட் த ஃபேரஸ்ட் ஓட்டரி டுக் அப் தட் ஃபயர். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மெய்டன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபயரை வந்து தன்னுடைய கைக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்களாம், அந்த தீப்பந்தத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்களாம். விச் மெனி லீஜன்ஸ் ஆஃப் ட்ரூ ஹார்ட்ஸ் ஹேட் வார்ம்டு. இந்த ஃபயரோட இம்பார்ட்டண்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய மக்களோட ஹார்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கான், லவ் ப்ரொடியூஸ் பண்ண வச்சுருக்கான், அதாவது ட்ரூ லவ்வர்ஸாக மாற்றிருக்கான். அண்ட் ஸோ த ஜென்டல் ஆஃப் ஹார்ட் டிசையர் வாஸ் ஸ்லீப்பிங் பை எ வேர்ஜின் ஹேண்ட் டிசார்ம்டு. இந்த நேரத்தில் அதாவது த ஜென்டல் ஆஃப் ஹார்ட் டிசையர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த கியூபிட். ஸோ தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வேர்ஜின் ஹேண்ட் என்ன பண்ணிச்சான், அந்த ஃபயர், அந்த லவ் இன்டியூசிங் டார்ச்சை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு, This branch she quenched in a cool well by. ஸோ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கூல் வெல், அதாவது ஒரு ஸ்ட்ரீம் கூட சொல்லலாம், அந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சான், அந்த தீபந்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுடுச்சான். Which from love's fire took heat perpetual. ஸோ அந்த தீபந்தம் தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, தண்ணி என்ன ஆயிடுச்சான், கூலாக இருக்கிற வாட்டர் வந்து ஹீட்டாக மாறி போச்சான், அதுவும் பெர்மனெண்ட்டாக ஹாட் வாட்டர் வந்து அதுலேருந்து வர ஆரம்பிச்சு தான். க்ரோயிங் எ பாத் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ரெமெடி ஃபார் மென் டிசீஸ்டு. ஸோ யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மென் வந்து அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணான்னா, யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்குமா, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து நார்மலாக மாறி போயிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ மை மிஸ்ட்ரஸ் த்ரால் கேம் தேர் ஃபார் க்யூர். நான் என்னுடைய மிஸ்ட்ரஸ்க்கு அடிமையாக இருக்கிற நானும் எப்படியாவது க்யூர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெல்கிட்ட வந்து குளிக்கலான்னு வந்தால், இங்கே எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது, லவ்ஸ் ஃபயர் ஹீட்ஸ் வாட்டர், அதாவது லவ்க்கு வந்து வாட்டரை வந்து ஹீட் பண்ணுற பவர் இருக்குது, வாட்டர் கூல்ஸ் நாட் லவ், ஆனால் வாட்டருக்கு லவ்வை கூல் பண்ணுற பவர் கிடையாது, வாட்டருக்கு வந்து லவ், அதாவது அதை வந்து அணைச்சி போடுற சக்தி அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனட்டை கன்க்ளூட் பண்ணுறாரு. இதோட சம்மரி பார்ப்போம். ஒன்ஸ் வைல் ஸ்லீப்பிங் லிட்டில் கியூபிட் லேட் டவுன் ஹீஸ் லவ் இன்டியூசிங் டார்ச் வைல் மெனி ஆஃப் டயானாஸ் நேம்ஸ் ஹூ ஹேட் ஆல் மேட் லைஃப் லாங் ஓஸ் ஆஃப் சாஸ்டிட்டி கேம் ட்ரிப்பிங் பை. ஆல்ரெடி நான் சொன்னது போல் இந்த கியூபிட் தூங்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் வந்து இந்த லவ் இன்டியூசிங் டார்ச்சை வந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்ததான். அந்த இடத்துல யார் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, டயானாவுடைய நிம்ஸ் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, ட்ரிப்பிங் பை, அதாவது ஜம்ப் ஆகிட்டு வந்துட்டுருக்கான். பட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆஃப் டயானாஸ் நிம்ஸ் பிக்ட் அப் த ஃபயர் விச் ஹேட் வார்ம் த ஹார்ட்ஸ் ஆஃப் லீஜன்ஸ் ஆஃப் ஃபேத்ஃபுல் லவ்வர்ஸ். ஸோ இங்கே இருக்கிற பியூட்டிஃபுல் டயானாவுடைய நிம்ஸ் ஒரு டிவோட்டி என்ன பண்ணாங்கன்னா, அந்த லவ் டார்ச்சை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த லவ் டார்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய ஹார்ட்ஸ் ஆஃப் லீஜன்ஸ், நிறைய மக்களுடைய ஹார்ட்டை வந்து வார்ம் பண்ணியிருக்கான். அண்ட் த கமாண்டர் ஆஃப் ஹார்ட் டிசைர் யாருன்னு பார்த்தோம்னா, கியூபிட். நவ் இட் வாஸ் டிஸார்ம்டு பை த ஹேண்ட் ஆஃப் எ வேர்ஜின் ஆஸ் ஷி வாஸ் ஸ்லீப்பிங். இப்போ அந்த வேர்ஜின் ஹேண்ட் என்ன பண்ணிடுச்சான், அந்த தீபந்தத்தை எடுத்துகிட்டு போயிடுறதுனால இப்போ வந்து கமாண்டர் ஆஃப் ஹார்ட் டிசைர் என்ன பண்ணிட்டுருக்காரு, ஒரு எம்டியான பர்சனாக மாறிட்டுருக்காரு. ஷீ குவென்ச் தி டார்ச் இன் ஏ கூல் ஸ்ப்ரிங் நியர் பை. ஸோ அந்த வேர்ஜின் ஹேண்ட் என்ன பண்ணிச்சான், அந்த தீபந்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கூலான ஸ்ப்ரிங்கில் வந்து போட்டுடுச்சான். அண்ட் ஸோ தண்ணிக்குள்ளே போட்டவுடனே அது என்ன ஆயிடுச்சு, குவென்ச்சுடு, அணைஞ்சு போச்சு. அண்ட் த ஸ்ப்ரிங் டுக் ஏ பர்பச்சுவல் ஹீட் ஃப்ரம் லவ்ஸ் ஃபயர். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் பெர்மனண்ட்டாக ஹாட் வாட்டராக மாறிப்போச்சு. இட் டேர்ன் இன் டு எ ஹார்ட் பாத் அண்ட் ஹெல்த்தி ரிமெடி ஃபார் டிசீஸ்டு மேன். ஸோ டிசீஸ்டு மென் யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு குளிக்கும் பொழுது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து நார்மலாக மாறிடும், அவங்களுடைய டிசீஸ் வந்து க்யூர் ஆகிடும்.
But when I, enslaved by my mistress, went to the bath to be cured, this is what I learned. நானும் என்னுடைய மிஸ்ட்ரஸ்க்கு அடிமையாக இருக்கிற நானும் எப்படியாவது க்யூர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெல் கிட்ட போனேன். ஆனால் அங்கே போன உடனே எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, லவ்ஸ் ஃபயர் ஹீட்ஸ் வாட்டர், லவ் வாட்டரை வந்து ஹீட் பண்ணுற சக்தி அதுக்கு இருக்குது, பட் வாட்டர் டசன்ட் கூல் லவ். ஆனால் வாட்டர் என்ன பண்ணாது, லவ்வை வந்து கூல் பண்ணாது, வாட்டரால் லவ்வை அணைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. இதுதான் வந்து இந்த சானட்டோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.